ஏற்கனவே மத்திய ஆட்சியில் இருந்து கூட்டணி இருந்தா விலகி இருக்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆக இந்த சூழ்நிலையில் இன்று ஐநா மனித உரிமை ஆணையம் அங்கு இருக்கக்கூடிய ஜெனீவாவில் நடைபெற்ற நேரத்தில் வாக்கெடுப்பு நடைபெற்ற போது இந்தியா பங்கேற்காமல் வெளியிலே வந்திருக்கிறது. ஆக அந்த வாக்கெடுப்பில பங்கேற்காமல் அதிலிருந்து வெளியேறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் கூட்டணியில் இல்லை என்ற அந்த தம்பின் காரணமாக இன்றைக்கு அதில் பங்கேற்க முடியாத நிலைக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் சில இதை வைத்து அரசியல் படைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு என்ன சொன்னார்கள், காங்கிரசுக்கு மத்திய அரசுக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கிறது, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை காப்பாற்ற முன்வரவில்லை என்றெல்லாம் அன்றைக்கு புகரித்தார்களே. இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ் பெருங்குடி மக்களின் சார்பில் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, அம்மையார் ஜெயலலிதா தலைமையில் மூன்றாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்னால் எத்தனையோ உறுதிமொழிகளை எண்ணி பார்க்க முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் வாரி வாரி வழங்கியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை, அதில் ஒன்றை நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், மீன் தட்டுப்பாட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அறவே நீக்கிடுவோம், மீன் தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் என்று சொன்னவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்று கேட்டால், மின் தட்டுப்பாடு இல்லாத மாநிலம் அல்ல, மின்சாரமே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை எடுத்துக்கொண்டால் யார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது 2 மணி நேரம் மின்பெடுத்து நாங்கள் இல்லை என்று அப்பொழுது மறுக்கல, இப்பொழுது மறுக்கல. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை, 2 மணி நேரம் அல்ல, 10 மணி நேரம், 18 மணி நேரம், 20 மணி நேரம் என்ற நிலையில அந்த 2 மணி நேரத்திற்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கு 16 மணி நேரம், 18 மணி நேரம் இருக்கக்கூடிய தேர்தல் ஆட்சிக்கு எப்படிப்பட்ட தண்டனையை நீங்கள் வழங்க போகிறீர்கள் என்பதுதான் இந்த நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் முடிவு அமைந்துவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதே கோவையில் இருக்கக்கூடிய சூழலை என்ன, தமிழகத்திற்கு வர வேண்டிய ஏறக்குறைய ஒரு 12,000 கோடி முதலீடு, ஆங்கில பத்திரிகைகள் வந்த செய்தி, ஏன் தினமலர் பத்திரிகை ஆதாரத்தோடு வெளியிட்ட செய்தி என்ன செய்தி என்று கேட்டால், கர்நாடக மாநிலமும் தமிழகமும் சேரக்கூடிய எல்லை பகுதி, ஆக இந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சாம்ராஜ்நகர் மாவட்டம், அந்த சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் 1400 ஏக்கர்